Now if you have your Bibles, turn with me to 1 Chronicles chapter 21. உங்கள் வேத புத்தகத்தை ஒன்று நாளாகமும் 21 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். In 1 Chronicles chapter 21. ஒன்று நாளாகமும் 21 அதிகாரத்தில். The Bible says, then Satan stood against Israel and incited David to number Israel. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று வசனம் சொல்கிறது. Look at how and what the Satan does against the people of God. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தான் எவைகளை எப்படி செய்கிறான் என்பதை கவனித்து பாருங்கள். He is all the time planning against the people of God. எப்பொழுதுமே தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவே சாத்தான் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். He is thinking how to kill, steal and destroy our joy. நம்முடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை எப்படி திருடி கொன்று அழிப்பதென்றே அவனுடைய திட்டம் இருக்கிறது. Some people are very afraid to even have joy in their house. சில தங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷப்படுவதற்கு கூட மிகவும் பயப்படுகிறார்கள். They'll be thinking, well, we have been laughing and we are having good time. I hope nothing bad will happen. இவ்வளவு நேரம் சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்து விட்டோமே, எதுவுமே கெட்டது நடந்து விடக் கூடாதே என்று நினைப்பார்கள். Today I want to declare to you. இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். The Lord will become our protector. கர்த்தரே நம்முடைய பாதுகாவலராய் இருப்பார். The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கும். The Bible says rejoice and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. Amen. Amen. Why are all these problems that is coming against Angel TV? இத்தனை பிரச்சனைகளும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாய் ஏன் கொந்தளிக்க வேண்டும்? I remember one person told me. ஒருவரிடத்தில் இப்படி சொன்னது நினைவில் இருக்கிறது. The more I am praying for the ministry, the more problems are coming against me. ஊழியத்துக்காய் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாய் பிரச்சனைகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறது ஐயா. Now this person who prays is a nobody. ஜெபிக்கிற இவர் ஒரு சாதாரணமானவர். I have to say that this is just an ordinary believer, if I could say that. நான் சாதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சராசரி. Why is the devil afraid of that person? ஏன் பிசாசு அவரை கண்டு பயப்படுகிறான்? Why is the devil afraid of the person who is just a believer in the church? திருச்சபையில் ஒரு சாதாரண விசுவாசியாய் இருக்கிற அவரை கண்டு பிசாசு ஏன் பயப்பட வேண்டும்? Because the devil knows. ஏன் பிசாசுக்கு ஒன்று தெரியும்? Nobody is an ordinary person. யாருமே சாதாரணமான சாமானியர்கள் இல்லை. Hallelujah. 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 Every prayer prayed by you are a champion in Christ. நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கிறிஸ்துவுக்குள் உங்களை சாதனை வீரனாய் முத்தரித்து நிறுத்தும். You are thinking you are ordinary, but the devil is not thinking that way. நீங்கள் தான் உங்களை சாதாரணமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பிசாசோ உங்களை சாதாரணமாய் கணக்கு போடவில்லை. The devil is afraid of every person who prays for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்டு பிசாசு பயந்து நடுங்குகிறான். Hallelujah. Hallelujah. And that is why keep encouraged by your heart. அதனால் தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே திடன் கொண்டு உற்சாகம் அடைந்திருக்க வேண்டும். Stir your heart that you are the prayer warrior that God has appointed. தேவனால் நியமிக்கப்பட்ட ஜெபவீரன் நான் தான் என்று உங்கள் இருதயத்துக்குள்ளே பலமான ஏவுதல் அடைந்திருங்கள். The Bible tells us how craftily Satan plans his attack. எவ்வளவு தந்திரமாய் சாத்தான் தன்னுடைய தாக்குதலுக்கு சூழ்ச்சி செய்கிறான் என்பதை வேதம் வகையறுக்கிறது. Why is the devil distracting us? ஏன் பிசாசு நம்மை அழித்து போட துடிக்கிறான்? Temptation against our family. நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக சோதனைகளை தூவுகிறான். You want to pray for your children but you are busy with something else. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் வேறொன்றிலே முனைந்து விடுகிறீர்கள். We are praying for the men of God but we are distracted but something else. தேவ மனிதருக்காக ஜெபிக்கிறோமானால் வேறு பல காரணங்களால் திசை திருப்பப்பட்டு விடுகிறோம். This chapter reveals to us the secret. இன்றைய இந்த அதிகாரம் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Because Satan is against the family. சாத்தான் குடும்பத்துக்கு எதிரானவனாகவே இருக்கிறபடியால். He is against the ministry. அவன் ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறான். He is against the child of God. தேவனுடைய பிள்ளைக்கு அவன் விரோதி. But he cannot come directly against us. ஆனாலும் நேரடியாக நமக்கு எதிராக அவன் நேருக்கு நேர் மோத வர முடியாது. He knows that God is protecting that family. அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறது அவன் அறிந்திருக்கிறான். He knows that the angels of God are there. தேவ தூதர்கள் பணியிலே காவல் செய்கிறான் என்பதை அவன் அறிவான். And we are inside the protection of God. தேவாதி தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள் நாம் பத்திரமாய் இருக்கிறோம். Hallelujah. 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 God is with us and not against us. தேவன் நமக்கு விரோதமாய் அல்ல, நம் பட்சத்தில் இருக்கிறான். The only way to attack us is to bring us out of that protection. நம்மை தாக்குவதற்கு அவனுக்கு இருக்கும் ஒரே வழி
அந்த பாதுகாப்பின் எல்லை விட்டு நம்மை வெளியேற்றுவது மாத்திரமே. And that's what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்கிறது. He was tempting David to number Israel. இஸ்ரவேலை எண்ணி தொகையிடும்படி தாவீதை அவன் சோதித்தான். You go and number them that it is because of you that you have become a big company. உன்னால் தான் உன் திறமையினால் தான் எண்ணிருந்த பலத்த சேனையாய் நீ மாறிவிட்டாய் என்று ஜனங்களை எண்ணி தொகையிடு என்று தூண்டிவிட்டான். There are many temptation against every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன. Everyone goes to different temptation that distracts us from the call of God. அனைவருமே தேவனுடைய அழைப்பை விட்டு நம்மை அழிக்கக்கூடிய பலதரப்பட்ட வித்தியாசமான சோதனைக்குள்ளாகிறோம். Sometimes like what Pastor Rajan said, you could have committed to support the ministry. பாஸ்டர் ராஜன் ஜானுகள் சொன்னது போல சில நேரங்களிலே ஊழியத்துக்காக நீங்கள் ஆதரவு செய்ய வேண்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள். Because you are thinking by faith, I am going to write this amount. ஏனென்றால் விசுவாசத்தினாலே இவ்வளவு தொகையை நான் மாதம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்க நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். Something happens throughout. ஆனாலும் ஏதோ நமக்கு நடந்து விடுகிறது. Because the devil knows that's the only way to distract people. ஏன் மக்களுடைய கவனத்தை சிதறடிக்க அது ஒன்றுதான் வழி என்று பிசாசுக்கு தெரியும். But the question this afternoon is, will you honor the vow that you make before God? ஆனாலும் இந்த பிற்பகல் நேரத்தில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் செய்த பொருத்தனையை கனம் பண்ணுவீர்களா என்பதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வியாகும். Because God is a God who honors the vows he makes with his people. ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவன் தம் ஜனங்களோடு கூட கொடுத்து எடுக்கிற அந்த உடன்படிக்கையை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். The covenants that you have made with God, God will honor. தேவனோடு நீங்கள் செய்யும் உடன்படிக்கையை தேவன் கனப்படுத்துவார். Hallelujah! 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 You are not just writing in a paper given to the office. நீங்கள் அலுவலகத்தில் ஒரு காகிதத்தில் எழுதி சாதாரணமாய் கொடுக்கவில்லை. While we were all praying together, நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, I saw an interesting vision. சுவாரஸ்ய மிகுந்த ஒரு தரிசனத்தை கண்டேன். Many angels were standing around all of you. உங்கள் அனைவருக்கும் பக்கத்திலே அநேக தேவ தூதர்கள் சுற்றி நிற்பதை பார்த்தேன். I was really thinking about why is these angels, so many of them are standing here. ஏன் இத்தனை தேவ தூதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்குள்ளே நான் சிந்தித்து பார்த்தேன். Because each one is protected by God. ஏன் என்று கேட்டால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பாதுகாக்கப்படுகிறபடியால் தான். Hallelujah! 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 So when you wrote that paper, the angels are also watching. ஆகவே நீங்கள் அந்த காகிதத்திலே எழுதிய பொழுது தேவ தூதர்களும் அதை பார்த்தார்கள். Do not be discouraged. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். Do not be afraid of tomorrow. நாளைய தினத்தை குறித்து பயப்பட்டு விடாதீர்கள். Do not worry about what is going on in the country right now. இப்போதைக்கு நாட்டு நிலவரங்களையோ நடப்புகளையோ கொண்டு நீங்கள் கலங்கிவிட வேண்டாம். What is going to happen in the government? அரசாங்கத்தில் என்ன நடக்குமோ? What is happening to the economy? பொருளாதாரத்துக்கு என்ன நேருமோ? You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? The government is in the shoulders of Jesus. அரசாங்கத்தின் கர்த்தத்துவத்தின் ஆளுகை இயேசுவின் தோள்களின் மேல். Hallelujah! 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 He will make sure he blesses the righteous people. நீதிமான்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் கருத்தாய் நிச்சயம் செய்வார். You can talk about politics. அரசியலை குறித்து பேசிக்கொண்டிருக்கலாம். But don't forget about faith. ஆனாலும் விசுவாசத்தை மறந்து விடாதீர்கள். Faith is your strength in the kingdom. விசுவாசம் தான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும் ஒரே உறுதியான பலன். Hallelujah! Hallelujah! So even though many changes are taking place, the promises of God will never change over your life. எத்தனையோ காரியங்கள் பல சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. There was a man who is called Joab. யோவாப் என்றப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். In verse 3, Joab will remind David. மூன்றாம் வசனத்தில் அந்த யோவாப் தாவீதுக்கு நினைப்பூட்டுகிறார். Why are you asking us to count? Remember, God can bless us. என் ஆண்டவனே, தொகையிடும்படி நீர் கேட்பானேன், தேவனால் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளும். David at that little moment forgot about who God is in his life. அந்த ஒரு தருணத்தில் சிறிதளவிலே தேவன் யார் என்பதை தாவீது சற்று மறந்து விட்டார். But God raised a reminder man. ஆனாலும் நினைப்பூட்டுகிற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். He said, let us not sin against God. தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யாதிருப்போம் என்றார். God will bless you even 100 times if you ask him. நீர் வேண்டிக் கொண்டால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 times தேவன் ஆசீர்வதிப்பார். Are you listening to me? இன்றைக்கு நான் சொல்வது உங்கள் காதில் விழுகிறதா? Are you listening with your heart? உங்கள் இருதயத்தை திறந்து கேட்கிறீர்களா? You see, when you make a covenant with God, பாருங்கள், தேவனோடு நீங்கள்
நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்யும் போது when you say I will support this amount இந்த தொகையில் நான் ஆதரவு கொடுப்பேன் நீங்கள் சொல்லும் போது I will pray for the ministry நான் ஊழியத்துக்காக ஜெபிப்பேன் என்று வாக்களிக்கும் போது you may be thinking well I may not have enough ஒருவேளை போதுமானது எனக்கு இல்லாமல் போய்விடும் என்று நீங்கள் நினைக்க கூடும் you know what God is telling us ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா you will ask me right now இப்பொழுதே நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் I have the power to bless you even 100 times இப்பொழுது இருக்கிறதை விட 100 மடங்குகளை ஆசீர்வதிக்கும் வல்லன் வல்லமை இடத்தில் இருக்கிறது hallelujah 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 because God does not want us to break the covenant ஏனென்று சொன்னால் அவரோடு செய்த உடன்படிக்கையின் ஒப்பந்த அந்த பொறுத்தரையை நாம் முறிப்பது தேவனுக்கு பிரியமில்லை if you read the book of second corinthians 2 கொரிந்தியர் வாஸ் படிப்பீர்கள் என்று சொன்னால் the bible says வேதம் சொல்கிறது it is God who give us the seed to even sow விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவரும் தேவனே in other words we make a covenant வேறு வார்த்தையிலே நாம் அவரிடத்தில் உடன்படிக்கை செய்கிறோம் but God is the one who gives us the money to give to that covenant ஆனால் அந்த உடன்படிக்கையின் தொகையை கொடுப்பதற்குரிய பணத்தை நமக்கு கொடுத்துதவர் தேவனே hallelujah hallelujah therefore all glory belongs to him ஆகையால் சர்வ மகிமையும் அவருக்கே உரியது a few years ago சில ஆண்டுகளுக்கு முன்பு I went to one church ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன் and I used to whenever I'm free I used to attend into that service எப்பொழுது எனக்கு ஊழியம் இல்லாமல் ஓய்வு இருக்கிறது அப்பொழுது அந்த சபையின் ஆராதனையில் நான் கலந்து கொள்வதுண்டு and on that day they were collecting a building fund அன்று அந்த திருச்சபையில் கட்டட நிதியை சேகரித்தார்கள் the pastor was talking about the vision அந்த திருச்சபையின் போதகர் தரிசனத்தை பகிர்ந்து கொண்டார் I was listening carefully கருத்தாய் அந்த தரிசனத்தை கேட்டு they gave the commitment cards to everybody அந்த அர்ப்பணிப்பு பொறுத்தனை அட்டையை எல்லாருக்கும் கொடுத்தார்கள் and but I did not fill up நானோ பூர்த்தி செய்யவில்லை because I was telling in my heart that this is not my church ஏனென்றால் என் இதயத்துக்குள்ளே இது ஒண்ணும் என் சபை இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் I was just visiting நான் சபைக்கு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் but the lord said you have been coming here on and off ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அடிக்கடி இந்த சபைக்கு நீ வந்து போகிறாயே you must sow into their vision ஆகவே இவர்கள் தரிசனம் நிறைவேற நீ விதைக்க வேண்டும் and the lord told me the amount that I need to give எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தொகையை கர்த்தர் எனக்கு சொன்னார் and the amount that the lord told me to give requires a lot of faith in me கர்த்தர் கொடுக்கும்படி சொன்ன தொகையை நான் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு அதிகமான விசுவாசம் எனக்கு தேவை because to give one time is easy ஏன் ஒரு முறை கொடுத்து விடுவது சுலபம் but every month you need to honor what god you have said to god ஆனால் எதை கொடுப்பேன் என்று தேவனிடத்தில் சொன்னீர்களோ அதை மாதந்தோறும் நீங்கள் கணம் பண்ண வேண்டும் so I make sure that every month I come back to that church and I give that offering மாதந்தோறும் அந்த திருச்சபைக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியின் காணிக்கை கொடுக்க நான் உறுதி பூண்டேன் then I started traveling in the last few months of the year I started traveling அதற்கு பின்பு வருஷத்தின் சில மாதங்கள் தொடர் பயணங்களில் இருந்தேன் I completely forgot about the promise that I made நான் கொடுத்த வாக்குறுதியின் பொறுத்தனையை முழுவதுமாய் மறந்து விட்டேன் because I was busy almost every Sunday I was preaching in other churches ஏறக்குறைய ஞாயிற்றுக்கிழமை தோறும் மற்ற திருச்சபையில் பிரசங்கிக்கும் ஊழியத்தில் முனைந்து விட்டேன் and the last December month கடந்த டிசம்பர் மாதத்திலே I was fasting and praying உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன் and because I had a lot of bills to settle நான் செலுத்தத்திற்க வேண்டிய अनेक கட்டணங்கள் இருந்தபடியினால் and I said there's no way I can settle it by myself நானாக அவைகளை அடைத்து தீர்க்க வழியே இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொன்னேன் God has to do a miracle தேவன் ஒரு அற்புதம் செய்தே ஆக வேண்டும் so I was fasting and praying ஆகவே உபவாசித்து ஜெபித்தேன் I said Lord I have done all these things this year as you have told me to do கர்த்தாவே நீர் எனக்கு சொன்னபடியே ஆண்டு முழுவதும் இவைகளை எல்லாம் செய்து விட்டேன் and I was asking the lord reveal to me if there are any areas which is undone இன்னும் நான் செய்யாமல் விட்டுவிட்ட பகுதிகள் ஏதாவது இருக்குமானால் எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே என்று கேட்டேன் and I was really praying for a few hours உண்மையில் ஒரு சில மணி நேரங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் as I waited quietly before the lord கர்த்தருக்கு முன்பாக அமைதியாய் நான் பொறுமையோடு காத்திருந்த போது the lord said there is one thing you have not completed நீ இன்னும் ஒரு காரியத்தை செய்து முடிக்கவில்லை என்று கர்த்தர் சொன்னார் I was really thinking what is that one thing அந்த ஒரு காரியம் என்னவா இருக்கும் என்று உண்மையிலே நான் எனக்குள் சிந்திக்கலானேன் and the lord said did you fulfill the commitment you made to the building fund அந்த கட்டட நிதிக்காக கொடுப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதியின் பொறுத்தனையை நீ நிறைவேற்றினாயா என்று கர்த்தர் கேட்டார் I forgot about that completely for few months உண்மையிலேயே ஒரு சில மாதங்கள் அதை முழுவதும் நான் சுத்தமாய் மறந்தே போயிருந்தேன் I while the lord was saying that I quickly run to my drawer and I took out my checkbook
கர்த்தர் அதை சொல்லும் போது உடனடியாய் ஓடி போய் என்னுடைய காசோலை புஸ்தகத்தை எடுத்தேன். And I was checking how many months have I not given. எத்தனை மாதங்கள் கொடுக்கவில்லை என்று சோதித்து பார்த்தேன். I was very surprised it was about 5 months. ஏறக்குறைய 5 மாதம் கொடுக்கவில்லை என்பது என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. My body was shaking. என் உடலெல்லாம் உதறத் தொடங்கியது. Because I completely sincerely I forgot about it. உண்மையிலேயே சொல்கிறேன், சுத்தமாய் அதை குறித்து மறந்து விட்டேன். And I checked my accounts. அதற்கு பின்பு என் கணக்குகளை சோதித்து பார்த்தேன். The money I had was exactly the money for Christmas to buy gifts for the children. என்னிடம் மீதம் இருந்த பணம் சரியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை வாங்கி கொடுப்பதற்கு போதுமான தொகைதான் மீந்திருந்தது. And the Lord was just quiet. He didn't tell me anything. கர்த்தர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, மௌனமாய் இருந்தார். But I knew in my heart the promise that I made before God must be fulfilled. ஆனால் கர்த்தருக்கு நான் செய்த பொருத்தனையின் வாக்குறுதியை நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற உணர்வை என் இருதயத்துக்குள் அடைந்தேன். And if I would do that, then it will wipe out the entire savings. நான் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் சேமிப்பு பணம் முழுவதும் காலியாகிவிடும். So I said I will obey God because my God is a God of miracles. ஆனாலும் என் தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் என் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று முன்வந்தேன். So I quickly wrote the check and I drove to the church and I gave the offering. கால தாமதமின்றி உடனடியாக காசோலையை வரைந்து அந்த சபைக்கு போய் காணிக்கை செலுத்தி விட்டேன். Christmas was coming. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. My bills were all unpaid. செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் பாக்கி இருந்தது. But I knew in my heart my Father in heaven is watching. ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற என் தந்தை என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறதை இருதயத்தில் அறிந்திருந்தேன். God is never late. தேவன் ஒருபோதும் தாமதமாய் வர மாட்டார். You can cry if you want. வேண்டுமானால் நீங்கள் கதறி அழலாம். You can get worried if you want. தேவைப்பட்டால் நீங்கள் கலங்கி கவலைப்படலாம். You can sing 10 songs if you like. விரும்பினால் பலமுறை பாடல் பாடலாம். But God will always come in his time. ஆனால் தேவன் எப்பொழுதும் தம் நேரத்தில் வருவார். Amen. Amen. Just 2 days before the Christmas. பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சரியாக 2 நாட்களுக்கு முன்பு a friend of mine called me. என் நண்பர் ஒருவர் என்னை அழைத்தார். You see, while they prayed, அவர் சொன்னார், ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது the Lord said, give this amount as an offering to you. இந்த தொகையை உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார் என்றார். So they came to the house and gave me the amount. வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்தார்கள். Usually anybody will give in an envelope a small amount. பொதுவாகவே ஒரு உறைக்குள் பணம் கொடுக்கிற யார் கொடுத்தாலும் சிறிய தொகைதான் இருக்கும். I was thankful to God that I received the offering. ஒரு காணிக்கை கிடைத்தது என்று தேவனுக்கு நன்றி உள்ளவராய் இருந்தேன். But you know, when I open up the offering, ஆனால் அந்த காணிக்கை நான் திறந்த பொழுது the money inside was 100 times more, and I'm saying 100 times more than what I gave to the church building fund. உள்ளே இருந்த பணம் அந்த திருச்சபையின் கட்டட நிதிக்காக நான் கொடுத்ததை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக இருந்தது என்று சொல்வேன். Hallelujah. 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 See, the way God thinks is totally different than the way human thinks. மனிதர்கள் நினைத்து சிந்திக்கிற வழியை காட்டிலும் தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளின் விதம் முற்றிலும் மாறுபட்டதாகும். And about 5 years after that, the Lord told me to start a church. அந்த காரியம் நடந்து 5 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு திருச்சபையை ஆரம்பிக்கும்படி என்னிடத்தில் கர்த்தர் பேசினார். We had no money. கையில் பணமே இல்லை. The Lord said and he said he will provide. கர்த்தர் நான் தேவையை சந்திப்பேன் என்று சொன்னார். And within 6 months we paid everything and we had our own place. 6 மாதங்களுக்குள் எல்லா பணத்தையும் செலுத்தி சொந்த இடத்தை பெற்றுக் கொண்டோம். It is important lesson to know. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாய் கருதுகிறேன். When we build the house of God, God will build your house. கர்த்தருடைய வீட்டை நாம் கட்டும் பொழுது கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவார். Amen. Amen. It's a promise of heaven. பரலோகம் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தமாகும். And so we wanted to be encouraged today. ஆகவே இன்றைக்கு நீங்கள் தைரியப்பட்டு உற்சாகம் அடைய வேண்டும். The project is very big project. இந்த திட்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டமாகும். And God said he will do it. தேவன் நான் அதை செய்து முடிப்பேன் என்று வாக்குறுதி இருக்கிறார். And God has chose you and me to do the little things that we need to do. So God will fulfill his covenant that God has made. தேவன் தாம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் பொருட்டாக நாம் செய்ய வேண்டிய அந்த சின்ன சின்ன நம்முடைய பங்கை நிறைவேற்றி முடிக்கும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். But in 1 Chronicles
The devil knew David's weakness. ஆனாலும் ஒன்று நாளாகமத்திலே தாவீதின் பலகீனத்தை பிசாசு அறிந்திருந்தான். But at that moment David forgot about it. ஆகிலும் அத்தருணத்தில் தாவீது அதை குறித்து மறந்திருந்தார். He told Joab, "You go and tell them to go and count." யோவாபை நோக்கி நீ போய் ஜனங்களை தொகையிடும்படி சொல் என்றார். Joab did what was told even though he did not like it. யோவாபுக்கு அது தனிப்பட்ட விதத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்தார். In verse 7 the Bible says God was displeased with this thing and he struck Israel. ஏழாம் வசனத்திலே வேதம் சொல்வது இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதானபடியினாலே அவர் இஸ்ரவேலை பாதித்தார். And David was thinking, "Oh God, what has happened?" தேவனே என்ன நடக்கிறது என்று தாவீது பதறிக்கொண்டிருக்கையில் The Holy Spirit is telling me right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்கிட்ட சொல்லுகிறார். Some of you are saving up to send your children to college. உங்களிலே பலர் உங்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவதற்காய் பணம் சேமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். In some college will ask extra money to give them admission. சில குறிப்பிட்ட கல்லூரிகளிலே இடம் கொடுப்பதற்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் கேட்பார்கள். Right now the Lord Jesus is saying. இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு உடனே சொல்கிறார். Because you have honored this day before the Lord. கர்த்தருக்கு முன்பாக இந்த நாளை நீங்கள் கனம் பண்ணினபடியினால். Because you have honored to build the Lord's kingdom through this program. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கனப்படுத்தினபடியினால். Even though you had this little and you gave that little for the kingdom of God. கைவசம் இருப்பது கொஞ்சம் என்றாலும் இருந்த கொஞ்சத்தையும் தேவ ராஜ்யத்துக்காய் கொடுத்ததினால். God will do a miracle for your children's admission. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பின் இட சேர்க்கையிலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். Hallelujah. 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 This is a promise of heaven. இது பரலோகம் கொடுக்கும் வாக்குத்தத்தமாகும். Today you need to write it down in your Bible and remember this day. இன்றைக்கு இதை உங்கள் வேத புத்தகத்தில் குறிப்பிடுதிக் கொண்டு இந்த தேதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். It is the Lord who has spoken. இதை பேசினவர் கர்த்தராய் இருக்கிறபடியினால். And on the day that you come for the admission, remember the covenant that God has given to you. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் கல்லூரி படிப்பு சேர்ப்பதற்காக இடம் தேடி போகிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின நாளை நினைத்து பாருங்கள். God will appoint the right officers when you are going. நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும் பொழுது சரியான நல்ல அதிகாரிகளை உங்களுக்காய் கர்த்தர் வரவேற்கும்படி நியமித்திருப்பார். And the favor of God will come upon your children. உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய தயவு இறங்கி வரும். Yes, Satan always looks for the opportunity to shake the man of God or the woman of God. எப்பொழுதே ஒரு தேவனுடைய மனுஷனை தேவனுடைய மனுஷியை எப்படி ஆட்டம் காண வைக்கலாம் என்ற ஒரு தருண வாய்ப்புக்காய் சாத்தான் தேடி காத்திருப்பார். The Gospel of Luke chapter 22. லூக்கா 22 ஆம் அதிகாரத்திலே The Bible says one day in verse 31. 31 ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது ஒரு நாளில் Jesus called Simon. இயேசு சீமோனை அழைத்து He said, "I prayed for you." உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். But I want to tell you what Satan said. ஆனாலும் சாத்தான் என்ன சொன்னானே சொல்லுகிறேன் கே. Satan has asked permission to sift you. உன்னை புடைக்கிறதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். But I have prayed for you, Simon. சீமோனே நானோ உனக்காய் வேண்டிக் கொண்டேன். That your faith will not fail. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். Hallelujah. 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 Today Jesus has prayed for us. இன்றைக்கும் இயேசு நமக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். That we will not fail. நாம் தோற்றுவிடக் கூடாது என்று. Do not fear of 2017. 2017 ஆம் ஆண்டை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். You will not fail. நீங்கள் தோல்வி அடைவதில்லை. You will not grow weak. நீங்கள் பலவீனப்பட மாட்டீர்கள். I see the word victory written in your life. உங்கள் வாழ்க்கையின் மேல் வெற்றி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். Hallelujah. 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 Truly the Lord will do victorious things in your life. மெய்யாகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான ஜெயமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். There sometimes when people are listening to such messages. சில நேரங்களிலே சிலர் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது Maybe I'm going through some challenges right now. ஒருவேளை இப்போதைக்கு நான் சில சவாலான சூழ்நிலையுடாய் போய் கொண்டிருக்கிறேன். Maybe I'm going through shortages right now. இப்போதைக்கு நான் குறை பற்றாக்குறையில் திண்டாடி கொண்டிருக்க கூடும். But what am I going to do if Satan will come against me? ஆனாலும் சாத்தான் எனக்கு குரோதமாய் வந்தால் நான் என்ன செய்வேனோ? But Jesus has prayed for you and me. கவலைப்படாதீர்கள் இயேசு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். We will not fail. நாம் தோல்வி அடைய போவதில்லை. Hallelujah. 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 Oh listen.
person, if you are Peter, you are listening to these words. நீங்கள் தான் சீமோன் பேதுரு என்றால் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். What did you say, Jesus? இயேசுவிடத்தில் என்ன சொல்வீர்கள்? Never mind what Satan is asking. சாத்தான் என்ன சொல்கிறான் அதை குறித்து கவலைப்படாதீரும். What did you say? நீங்க என்ன சொல்றீங்கப்பா? Jesus said, Yesu solugira, I have prayed for you. Unakkaga naan vendudal seidirukiren. You must go through this testing. Neengal indha sodhanudai kadakkathaan vendum. You will become the strongest person that you have never been before. Idharku munbu oru bodhum idada oru belavana neengal maaruveergal. All this time you did not know how strong you are. Neengal evvalavu belavan endrai iduvarai neengal arindirukkavillai. So Satan think he can push you down. Ungalai keele veelthi vidalam endru Satan nenaithirukkar. But I have prayed for you. ஆனால் நானோ உங்களுக்காக வேண்டுதல் செய்திருக்கிறேன். You will not fail. நீங்கள் தோற்று போவதில்லை. You will not go behind. நீங்கள் பின்வாங்கி போவதில்லை. You will not lack in any good thing. நன்மையான எந்த காரியத்தில் நீங்கள் குறைபடுவதில்லை. You will overcome in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Hallelujah. 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 You don't have to think, oh, what must I do? ஐயோ நான் என்ன செய்ய வேண்டுமோ என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. You know what happened to David? தாவீது God said, I am going to judge you. நான் உன்னை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று தேவன் சொன்னார். There will be three things that is going to happen. மூன்று காரியங்கள் நடக்க போகிறது. I will give you three choices. உனக்கு நீயே தெரிந்து கொள்ள மூன்று வாய்ப்புகளை கொடுக்கிறேன். You can choose which is your choice. எது உன் விருப்பத் தேர்வோ நீ தெரிந்தெடு. But you know what happened to David? ஆனால் தாவீதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? He knew the mercies of God. தேவனுடைய இரக்கங்களை தாவீது அறிந்திருந்தார். He knew the merciful Father will bless him. இரக்கமுள்ள தகப்பன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது அறிந்திருந்தார். So he told the God. ஆகவே தேவனிடம் சொன்னார், You choose for me. எனக்காக நீரே தெரிந்து கொள்ளும். I know I have failed you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததை அறிந்திருக்கிறேன். I know that I have fallen. நான் விழுந்து போய் விட்டேன் என்பது எனக்கு தெரியும். But Lord, I know you are the merciful God. ஆண்டவரே, ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். You choose for me. எனக்காக நீரே தெரிந்து கொள்ளும். Because when you choose, it is always the right choice. ஏன் நீர் தெரிந்து கொண்டால் அது எப்பொழுதும் சரியான தீர்மானமாய் இருக்கும். Amen. 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 Do not be afraid. So that the Lord can choose for us. நமக்காக கர்த்தரே தெரிந்து கொள்ளத்தக்க விதத்துக்குள் ஒப்பு கொடுக்க பயப்படாதீர்கள். Don't let the devil force you to make a choice. நீங்களாக வாழ்க்கையில் விருப்ப தேர்வு செய்ய சத்துருவாகிய பிசாசு உங்களை கட்டாயம் பண்ண இடம் கொடுக்காதீர்கள். Our Father loves you. நம்முடைய தகப்பன் நம்மை நேசிக்கிறார். He will make the right choices for us. நமக்காக சரியான நல்ல தீர்மானங்களை அவரே தேர்ந்தெடுப்பார். The Lord will make the choice for our children to go which college. எந்த கல்லூரியிலே நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கர்த்தரே தேர்வு செய்வார். Who should marry your children? The Lord will make the choice. உங்கள் பிள்ளைகள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை கர்த்தரே எடுத்து அவர் தேர்ந்தெடுப்பார். He knows our limitation. நம்முடைய எல்லை வரையறைகள் இவ்வளவுதான் என்று அவருக்கு தெரியும். God will increase his favor upon you. ஆனாலும் தேவன் தம்முடைய தயவை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணுவார். Yes, at that moment David said, God, you choose for me. ஆம் அந்த தருணத்திலே தாவீது தேவனே எனக்காக நீரே தெரிந்து கொள்ளும் என்றார். He made that choice. தேவன் தேர்ந்தெடுப்பு செய்தார். You know, God made the smallest decision for him. தாவீதுக்காக தேவன் உள்ளதிலேயே மிகவும் சிறிதான தாக்கமுள்ள ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்தார். But even in the 3 days there were people who died. மூன்று நாளே ஆனாலும் அதில் மக்கள் பலர் மாண்டு விட்டார்கள். 70,000 people died. 70,000 பேர் மரித்தார்கள். I was when I read this I was thinking about this thing. நான் இதை படிக்கும் போது இதை நினைத்துக் கொண்டிருந்தேன். Who are the 70,000? அந்த 70,000 பேரும் யார்? Are the wicked who did not follow God? தேவனை பின்பற்றாத துன்மார்க்கர் அவர்கள். People who are always against God. எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாகவே இருந்தவர்களா? Where judgment was waiting upon their head. தே நியாயத்தீர்ப்பவர்கள் தலையின் மேல் எப்பொழுது விழலாம் என்று காத்திருந்தார்களா? When the angel came, it struck all the people who were against the covenants of God. சங்காரத்தூதன் வரும்பொழுது தேவனுடைய உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் அடித்தார் என்பதிலே ஆச்சரியம் இல்லைதான். The Bible says the angel of the Lord drew the sword. கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை உருவினார் என்று வேதம் சொல்கிறது. He kept on judging in different places. பல்வேறு இடங்களிலே தம் நியாயத்தீர்ப்பை தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருந்தார். When he came to a specific location, God said, "It is enough." ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தின் மேல் வந்தபொழுது போதும் நிறுத்து என்று கர்த்தர் கட்டளையிட்டார். It is the piece of land that belonged to Ornan. அது ஓர்னானுக்கு சொந்தமான ஒரு சிறு துண்டு நிலம்.
But why did God ask to stop in that place? அந்த இடத்திலே நிறுத்தும்படி ஏன் தேவன் கேட்டார்? Because that was the place where Abraham sacrificed his son. ஏன் என்று கேட்டால் அந்த இடத்தில் தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை தேவனுக்கு பலியாக ஒப்புக்கொடுத்தார். It was at that place that God said stop. அந்த இடத்தில் தான் தேவன் போதும் நிறுத்து என்றார். It was a place of covenant. அது உடன்படிக்கையின் இடம். God remembered what he said to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் தாம் சொன்ன வார்த்தையை தேவன் நினைவுகூர்ந்தார். Can you remember what can you feel how David would have felt? அந்த நேரத்தில் தாவீது எப்படி உணர்ந்திருப்பார் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? It happened thousands of years before David. தாவீதுக்கு முன்பது எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் அது. David would have forgotten. தாவீதே அதை மறந்து போயிருந்திருப்பார். But the Father God did not forget the covenant he made. ஆனால் பிதாவாகிய தேவன் தாம் ஏற்படுத்தின உடன்படிக்கையை மறந்து போகவில்லை. Many people have already bought the land. அநேக ஜனங்கள் ஏற்கனவே அந்த நிலத்தை வாங்கியிருந்தார்கள். But now it belongs to Onan. இப்பொழுதோ அந்த நிலம் இடம் ஓர்னானுக்கு கை மாறி வந்திருந்தது. But God will not forget the covenant he has made with you. ஆனாலும் உங்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். Hallelujah. 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 Today God has made a covenant with you. இன்று தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். Regardless how many generation he will not forget the covenant he has made with your family. எத்தனை தலைமுறை பரம்பரை கடந்து வந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு அவர் செய்த உடன்படிக்கையை தேவன் மறக்கவே மாட்டார். That was what happened to David. தாவீதுக்கும் அதுதான் நடந்தது. But David ran to Onan and say, "Can you please sell me this land?" ஓர்னானிடம் ஓடி போய் தாவீது தயவு செய்து நிலத்தை நீ எனக்கு விற்பாயா என்று கேட்கிறார். And Onan said, no, if you want, you are my king, take it for free. ஓர்னான் சொல்கிறான், ராஜா நீ எனக்கு ராஜா, உமக்கு வேண்டுமானால் இலவசமாக எடுத்துக்கொள்ளும். But you know what David said? ஆனால் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? I will not take anything for the Lord that costs me nothing. எனக்கு விலைக்கிரயம் செலுத்த முடியாத ஒன்றையும் என் கர்த்தருக்கு நான் வாங்க மாட்டேன். My brothers and sisters, this afternoon I want to tell you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிற்பகல் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். You may have a lot of covenants and a lot of blessings you have made. நீங்கள் அநேக உடன்படிக்கை செய்திருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். You are supporting your church, you are supporting the ministry. உங்கள் சபை ஊழியத்தை தாங்குகிறீர்கள், பற்றப்பட ஊழியத்தை தாங்குகிறீர்கள். And as the Lord tells you, you are giving offerings. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஏவுதலின் அடிப்படையில் காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். Maybe your income will be falling short. ஒருவேளை உங்கள் வருமானம் குறைந்து கொண்டே இருக்கலாம். But this is what the Lord is telling you. ஆனாலும் இன்று கர்த்தர் இதை தான் உங்களுக்கு சொல்கிறார். You don't have to beg any man. எந்த மனுஷனும் போய் நீங்கள் கை நீட்டி கெஞ்ச தேவை. God will provide you enough. போதுமான அளவுக்கு தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார். Hallelujah. Hallelujah. You will have enough to do what God wants you to do this coming day. வரும் நாட்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க போதுமானது உங்களுக்கு கிடைக்கும். God will multiply your blessings. உங்கள் ஆசீர்வாதங்களை தேவன் பல மடங்கு பெருக்க பண்ணுவார். Because he remembers the covenant that you have made. ஏனென்றால் நீங்கள் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். And now David builds a place. இப்பொழுதும் தாவீது ஒரு இடத்தை கட்டுகிறார். But you see in 1st Chronicles chapter 22 ஒன்று நாளாகமும் 22 அதிகாரத்தில் பார்க்கும்போது the Bible says later he will build the Solomon's temple. பிற்பாடு சாலமோனுடைய தேவாலயம் இங்கே கட்டப்படும். The enemy knows that. அதை சத்துரு நன்கறிவான். That is why he tempted David to distract him from the building of the temple. அதனால்தான் தேவாலய கட்டுமான பணியிலிருந்து தாவீதின் கவனத்தை சிதறடிக்கும்படி My brothers and sisters, for many years, Jesus Ministries and Angel TV are doing ministry. அநேக ஆண்டுகளாக ஏஞ்சல் தொலைக்காட்சியும் இயேசு ஊழியங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். There are many lacks in the ministry. ஊழியத்தில் எத்தனையோ பற்றாக்குறைகள் இருக்கின்றன. But yet in the midst of all that, God has been lifting up the favor and the grace of God. அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவன் தம்முடைய கிருபையையும் தயவையும் அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறார். Meeting in every place and we have to just keep renting different places. ஒவ்வொரு கூடுகைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கூட்டங்களுக்கும் பல்வேறு இடங்களை வாடகைக்கு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. When the flood waters come, it comes in and destroys the equipment. மழை தண்ணீர் வந்தால் வெள்ளம் உள்ளே வந்து எல்லா தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் சேதப்படுத்தி எடுத்து விடுகிறது. But I tell you, the Father God has prepared a place for the ministry. ஆனாலும் நான் சொல்வேன், பிதாவாகிய தேவன் இந்த ஊழியத்திற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். There's going to be a building that is going
going to come and God knows it. ஒரு கட்டடம் எழும்ப போகிறது தேவன் அதை அறிந்திருக்கிறார். That is why the enemy is doing whatever he can to stop the process. அதனால்தான் அதனுடைய தொடர் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த தன்னால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் செய்ய சத்துரு தன் கைங்கரியத்தை காண்பித்து வருகிறார். But God is always victorious. ஆனாலும் எப்பொழுதும் தேவனே வெற்றி வேந்தனாய் இருந்திருக்கிறார். And this building project will be completed. இந்த கட்டடத்தை குறித்த செயல்திட்டம் நிச்சயம் செய்து முடிக்கப்படும். Hallelujah. 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 Our prayers will be answered. நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் வந்தே தீரும். Satan can have his little time, but God will create the victory. சாத்தான் தனக்கு இருக்கிற கொஞ்ச காலம் வாழாட்டலாம், ஆனாலும் தேவனே இறுதி வெற்றி குடிபிடிப்பார். Remember the mercies of God. தேவனுடைய இரக்கங்களை நினைவில் கொள்ளுங்கள். No matter what challenges you go be going through, don't forget our Father is a merciful Father. என்ன விதமான சவால்கள் உங்களை மலைக்க வைத்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய நேசப்பிதா இரக்கம் உள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள். Remember he has made a covenant with you. உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2017 ஆம் ஆண்டில் it's a year that you will walk in the covenants that God has made with your life. உங்கள் வாழ்க்கையோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையிலே நீங்கள் வீறு கொண்டு நடைபோடுவீர்கள். He will be merciful to you. உங்களுக்கு அவர் இரக்கம் உள்ளவராகவே இருப்பார். The promise that you have made God will honor. நீங்கள் தேவனிடம் கொடுத்த வாக்குறுதியை தேவன் கனப்படுத்துவார். Hallelujah. 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 Many people say that. அநேகர் இப்படி சொல்வார்கள். I've been giving so much to God. இவ்வளவாய் தேவனுக்கு கொடுக்கிறேன். Only problems is my balance. ஆனாலும் கையில் மீந்திருப்பதெல்லாம் வெறும் பிரச்சனை தானே. But today in the name of Jesus. ஆனால் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் you going to see the angels are bringing victory in you and your family in 2017. 2017 ஆம் ஆண்டில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவ தூதர்கள் வெற்றி மேல் வெற்றியை கொண்டு கொடுப்பதை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். You will see the mighty hand of Jesus coming on your life. இயேசு கிறிஸ்துவின் பலத்த வல்லத்திருக்கிறம் உங்கள் வாழ்க்கையின் மேல் வந்து அமர்வதை காண்பீர்கள். Sometimes God will just keep quiet and doesn't tell us anything. சில நேரங்களிலே தேவன் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாய் மௌனம் காப்பார். Once while I was fasting and praying. ஒருமுறை நான் அப்படி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I saw a vision. ஒரு தரிசனம் கண்டேன். Of a large eagle that came into the house. ஒரு பெரிய கழுகு அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. It's a vision the angel the eagle is coming. தரிசனத்தில் தான் அந்த கழுகு வருவதை நான் பார்க்கிறேன். It is very big. ஆனால் அது கழுகோ ரொம்ப பெரியது. The wings are so big like the hall, this hall. இந்த சபை வளாகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக அந்த செட்டைகள் இருந்தன. It came close to me. என் பக்கத்தில் அருகில் வந்து. And the neck was coming close to me. அதன் கழுத்து என் அருகே அவ்வளவு பக்கத்தில் வந்தது. And I was asking, why is this eagle coming close to me, God? தேவனே இந்த கழுகு ஏன் இவ்வளவு என் பக்கமாய் நெருங்கி வருகிறது என்று கேட்டேன். And the eagle looked at me and he said, jump on my and sit on my neck. அந்த கழுகு என்னை பார்த்து ஏறி குதித்து என் கழுத்தின் மேல் உட்கார்ந்து கொள் என்றது. I will soar high in the heavens. நான் வானங்களின் உயர மண்டலங்களுக்குள் உயர்ந்து பறந்தேன். Do not fear of the clouds. மேக மண்டலங்களை கண்டு பயப்படாதே. Then the following year was full of our challenges. அடுத்த வருஷம் முழுவதும் சவால்கள் நிறைந்திருந்தன. But the Lord reminded me, remember the eagle that is carrying you. உடனே என்னை சுமக்கிற அந்த கழுகை நான் நினைத்து பார்க்கும்படி கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். Lord said, I will lift you up, but you do not fear. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன், ஆனால் நீ பயப்படாதே. Amen. Amen.